காங்கிரஸ் கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் நாட்டில் உள்ள பழங்குடிகள் பட்டியல் சாதிகள் மற்றும் ஓபிசி பிரிவினரின் ஒற்றுமையை உடைக்க விரும்புகின்றன என்று பிரதமர் மோடி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மொத்தமுள்ள எண்பத்தி ஓரு பேரவை தொகுதிகளில் முதற்கட்டமாக நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் ராஞ்சியில் பிரம்மாண்ட வாகன பேரணியில் பிரதமர் மோடி பங்கேற்றார் முன்னதாக பொதுக்கூட்டங்களில் உரையாற்றிய பிரதமர் மோடி ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணியை கடுமையாக சாடினார் பழங்குடி மக்கள் உயர்ந்த இடத்தில் அமர்வதை இவ்விரு கட்சிகளும் விரும்புவதில்லை என்றும் அவர் விமர்சித்தார் பட்டியல் சாதிகள் பட்டியல் பழங்குடிகள் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் ஒற்றுமையாக இருந்த இடங்களிலெல்லாம் காங்கிரஸ் கட்சி தோற்றது என்று மோடி குறிப்பிட்டார் இதனாலேயே இம்மூன்று பிரிவினரின் ஒற்றுமையை உடைக்க காங்கிரஸ் கட்சி முயற்சி செய்கிறது என்றும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார் அத்துடன் இடஒதுக்கீட்டை அகற்ற காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது என்றும் புகார் தெரிவித்தார் இதற்கிடையே ஜார்க்கண்டில் அதிகப்படியான அளவில் ராகி விளைவதால் அந்த உணவை உலகம் முழுவதும் பரப்பப்போவதாக பிரதமர் மோடி உறுதியளித்தார் रागी का उत्पादन रागी जैसा श्री अन्न लगाया उगाया जाता है आने वाला समय रागी किसानों के लिए अनेक अवसर लेकर के आ रहा है பழங்குடி மக்களுக்கு எதிராக காங்கிரஸ் உள்ளதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டி வரும் அதே நேரம் பழங்குடி மக்களின் நிலங்களை பாஜக பிடுங்குகிறது என்று வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார் பழங்குடி மக்களின் உரிமைகள் மீது பாஜக தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டிய பிரியங்கா இந்தியா முழுவதும் வன பாதுகாப்பு சட்டத்தை நீர்த்து போகச் செய்து அதன் மூலம் பழங்குடி மக்களின் நிலத்தை பாஜக பறித்துக் கொள்கிறது என்றும் புகார் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் வயநாட்டில் நேற்று பிரம்மாண்டமான வாகன பேரணியில் பிரியங்கா காந்தி பங்கேற்றார் வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பிரியங்கா காந்தி நேற்றும் விறுவிறுப்பான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் நாய்கெட்டி என்ற இடத்தில் நடைபெற்ற பிரம்மாண்டமான வாகன பேரணியில் திறந்த வாகனத்தில் பிரியங்கா காந்தி பயணம் செய்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் பொதுமக்களிடம் இருந்து பாஜக தலைவர்கள் தொடர்பற்ற நிலையில் உள்ளனர் என்றும் பிரியங்கா விமர்சித்தார்